பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது உளுத்தங்கஞ்சி. இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதே மாதிரி என்னென்னா வயசானவங்களுக்கு, அதாவது எபோவ் 40 வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டெய்லி நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன, அதாவது கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது, அதை வந்து உடச்சதை எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அழித்து நம்மளோட முட்டிக்கு வந்து நல்லா வந்து ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியது தான் உளுந்து. இதை வந்து நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம். நீங்கள் என்னென்னா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதாவது இன்னொன்று வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா மூட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுத்தங்கஞ்சிக்கு நம்ம ஒரு 2 கப், அதாவது 200 கிராம் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். அதாவது நம்ம கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்குறோம். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் ரொம்ப சத்துக்கள் இருக்குது, அதாவது நார் சத்து இருக்குது. அதனால் நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். முழு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம். நம்ம உடச்ச உளுந்துனா உள்ளே வந்து பருப்பு நல்லா வெந்துடும், அதாவது என்ன வறுக்க வறுக்க பச்சை வாசம் போயிடும், நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க, செவக்க வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த கஞ்சி வந்து நல்லா பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட்டோடு இருக்கும். இதை வந்து சிம்மில் வச்சு இப்படியே கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருக்கு. இந்த தூளில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதாவது நார்ச்சத்து வந்து நிறையா இருக்குது. இது வந்து என்னென்னா நம்ம வந்து டெய்லியுமே ஒரு ஒரு டம்ளர் குடிக்கலாம், அவ்வளோ நல்லது. வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இது என்னென்னா நம்ம வெல்லம் தான் சேர்த்துரு, வெள்ளை பவுடர் தான் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா உப்பு மோர் சேர்த்து கூட குடிக்கலாம். நம்ம இன்னைக்கு செய்கிறது வந்து வெள்ளைக்கஞ்சி தான், உளுத்த வெள்ளைக்கஞ்சி தான் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வறுபட்டுருச்சு உளுந்து. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறணும். நம்ம இதில் வந்து 2 கப் போட்டோம், அதாவது என்னென்னா 200 கிராம்ஸுக்கு நம்ம 50 கிராம்ஸ் அளவுக்கு பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசி, ரெண்டில் இது வேணாலும் எடுத்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி இருந்தாலும் ஓகே தான், இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி சேர்த்துருக்குறேன். ஏன்னா கஞ்சி வந்து செய்கிறப்ப என்னென்னா பச்சரிசி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகும், அதே மாதிரி உடம்புக்கு நல்லா வலுவை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சேர்த்துறோம். இதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பரிசியை நல்லா வறுத்துட்டோம், இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே, அதாவது நான் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஆறிடுச்சு, அரைச்செடுத்துக்கலாம். அரைச்செடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நைஸாக இருக்கும். இதை வந்து என்னென்னா நீங்கள் ஒரு பாட்டிலையோ எதுலேயோ போட்டு வச்சுட்டிங்கன்னா இதை டெய்லியுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருக்கலாம். இதை வந்து நம்ம சளிச்செடுத்துக்கலாம். நம்ம இன்னுமே 2 டைம் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு திருப்பி சளிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்துட்டோம், நல்லா நைஸாக இருக்கும். அதாவது என்னென்னா நல்லா அரிசி மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடலாம், ஒருத்தருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 300 ml தண்ணி விடணும். 100, 200, 300. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கை விடாமல் நம்ம கிளறணும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரும். இதுக்கு தேவைன்னா ஒரு சிலருக்கு அந்த உப்பு டேஸ்ட் வந்து பிடிச்சதுன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஏன்னா நம்ம இதுக்கு வெல்லம் தான் போட போகிறோம். ஒரு பிஞ்ச் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஸ்வீட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது நல்லா கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, அதாவது கஞ்சி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கிறதுனால அந்த வாசனையும் நல்லா வரும். இதுக்கு நம்ம இவ்வளோ ஏலக்காய் தேவையில்லை, ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வெள்ளைப்பொடி 1, 2, 3 இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணுறப்ப என்னென்னா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். உளுத்தங்கஞ்சி ரெடி. கொஞ்சமாக நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். சுவையான உளுத்தங்கஞ்சி ரெடி. உளுத்தங்கஞ்சி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்திங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.